இன்னும் உங்கள் அப்பா வரலையா? ஸ்கூல் முடிஞ்சு அரை மணி நேரம் ஆச்சுப்பா. நான் வேணா உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போட்டா? வேண்டாம் வாட்ச்மேன் அங்கிள், வேண்டாம். அப்பா இப்போ வந்துடுவாது. ரவன்ட்டாரு அப்பா, ஏன் போய் விழ லேட்டு? மெல்ல 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 மெல்லப்பா. அப்பா அப்பா, நல்ல வேலை இன்றைக்கி லேட்டாக வந்துட்டீங்க. நான் லேட்டாக வந்தால் நீ ரொம்ப டென்ஷனாக இருப்ப இல்லை நினச்சேன். அப்பா டென்ஷன் வேறு, ஐஸ்கிரீம் தானே முக்கியம். நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க, லேட்டாக வந்தால் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, அதனால இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வீட்டுக்கு போகிறோம். ஓகே, வாழு வாழு வாழு. எனக்கு தெரியும் இப்படி ஏதாச்சும் ஒன்று சொல்லுவேன்னு. சரி சரி, இங்கே பாரு, ஐஸ்கிரீமை காட்டிலும் உனக்கு ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் வச்சுருக்கிறேன். என்ன தெரியுமா அது? ஐஸ்கிரீமை விட பெரிய சர்ப்ரைஸ் அப்பா. அது என்னதுப்பா? அது என்னன்னா, அப்பா வேலை செய்கிற பிரிட்ஜுக்கு நீ போகணும்னு ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கிற. அப்பானால தான் கொண்டு போக முடியல, ஆனால் இன்னைக்கு உன்னை கொண்டு போகலான் இருக்கிறேன். என்ன சொல்கிறேன்? ஐ ஜாலி, எங்கள் அப்பா தான் உலகத்திலே பெஸ்ட் அப்பா. ஐ லவ் யூ ஸோ மச் அப்பா. ஐ லவ் யூ டு சாம். சரி சரி, சீக்கிரம் வா வண்டியில் ஏறு, நம்ம போகலாம். சீக்கிரம் டைம் ஆச்சு. இதுதான் அப்பா வேலை செய்யற பிரிட்ஜ். ஐயோ, என்னப்பா இவ்வளோ பெரிய பிரிட்ஜ்! நீங்க எந்த இடத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க? ஏன் இந்த பிரிட்ஜ் நின்றுக்குது? சாம், அது ஒரு சூப்பர் கேள்வி. அப்பா தான் இந்த இடத்துல பிரிட்ஜ் ஆப்ரேட்டர். அதாவது எப்பெல்லாம் ட்ரெயின் வருதோ அந்த சமயம் மாத்திரம் அப்பா ஒரு ஸ்டீரிங் வீல் இருக்குது பாரு, இந்த ஸ்டீரிங் வீல், இதை பிடிச்சி நான் அப்படியே திருப்புவேன். திருப்பும் பொழுது இந்த பிரிட்ஜ் நின்றுட்டுருக்கிற பிரிட்ஜ் அப்படியே கீழே வந்துடும். கீழே வந்த உடனே இந்த பிரிட்ஜு மேலே தான் ட்ரெயின் போகும். ஓ அப்படியா? ஒரு கேள்வி, ஏன் இப்போ இந்த பிரிட்ஜு கீழே இருக்கக்கூடாரா? நீங்கள் மேலேயும் கீழே ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. அது ஏன்னு கேட்டால், இந்த பிரிட்ஜு கீழே இப்படி சமமாக படுத்துட்டு இருக்கிற மாதிரி எப்பொழுதுமே ட்ரெயின் போகிறக்கு இருந்துச்சுன்னா, இந்த பிரிட்ஜுக்கு கீழே இருக்கிற பெரிய ஹைட்டான லாரி, பெரிய ஹைட்டான வண்டிக்கு ஒன்றுமே போகாமல் தடை பண்ணிடும். அதனால தான் ட்ரெயின் வரும்பொழுது மாத்திரம் இந்த பிரிட்ஜு கீழே வரும்படியாக நான் ஆப்ரேட் பண்ணுறேன். ஐயோ அப்பா, இந்த ட்ரெயின் வரும்போது இந்த பிரிட்ஜ் அப்படியே நின்றுண்டா ரொம்பவே ஆபத்துலப்பா. தட் இஸ் வெரி ட்ரூ சாம். அப்பா மாத்திரம் இந்த பிரிட்ஜ் ஆப்ரேட் பண்ணாமல் ட்ரெயின் வரும்பொழுது பிரிட்ஜ் இப்படி நின்றுட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ட்ரெயின் அப்படியே வந்து டுமீர்னு மோதிரும் இந்த பிரிட்ஜ் மேலே. மோதிருச்சுன்னா ட்ரெயினில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்களுமே ஆபத்தில் விழுந்துருவாங்க. அதனால இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஒர்க் அப்பா செய்கிறது, ரொம்ப முக்கியமான வேலை. அப்பா அப்பா, எப்பப்பா அடுத்த ட்ரெயின் வரும்? நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற பார்க்கணும் போல ஆசையாக இருக்குதுப்பா. நாளைக்கு உனக்கு லீவ் தானே சாம்? நாளைக்கு அப்பா வேலைக்கு வரும்பொழுது உனக்கு கூட்டிகிட்டு வரேன், ஓகேவா? ஐ ஜாலி, திஸ் இஸ் த பெஸ்ட் டே ஆஃப் மை லைஃப். பாப்பா பாப்பா, இப்போ தாங்க பசிக்கிறோம். घर है मेरा, ना था मुझे पता बेटा मैं था ही तेरा नजर. सैम टाइम आ चुका है. सैम वाह, अपा वाला से रेड़े तक पोला. ஆல் ரைட் சாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயினுடைய சத்தம் கேட்கும் பாரு. ஆல் ரைட் சாம், இந்த கால் மாத்திரம் நான் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ எங்கேயும் தூரம் போய் விளாண்டுறாத, அப்பா பக்கத்தாலேயே இரு, சரியா? ஓகேப்பா. ஹலோ, ஆமாம், அங்கே போயிடுச்சு பாலு. சரி, ட்ரெயின் வரக்கு முன்னாடி டக்குன்னு போய் எடுத்துடலாம்.
சீக்கிரச்சே அப்பா 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 கால் சீக்கிரச்சுப்பா அப்பா கால் வலிக்குதுப்பா அப்பா அப்பா கேக்குதா சாமிங்கிரு சாமங்கிரு வந்துட்டேன் அப்பா வந்துட்டா அப்பா வந்துட்டேன் அங்கிராஜி பயப்படாத சாரிப்பா நீங்க பக்கத்துல இருக்க சொன்னீங்க ஆனா நான் ரொம்ப தூரம் போயிட்டேன்ப்பா அப்பா வலிக்குதுப்பா அப்பா வலிக்குது வலிக்குதுப்பா என்னப்பா இயேசு கிறிஸ்துவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்தால் இப்படி ஒரு சோக கதையை கட்டி கண் கலங்க வைக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த கதையில் பார்த்து தாங்க நம்ம இயேசப்பாவுக்கும் நடந்துச்சு. என்ன இந்த கதையில் பார்க்குற இந்த பையன் தெரியாமல் போய் சிக்கி உயிர் இழக்கிறான், ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்துவோ சிலுவையில் மறிக்க தன்னையே ஒப்பு கொடுக்குறாருங்க. பிதாவினுடைய தியாகத்தை பார்த்தீங்களா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நொறுக்க சுத்தமானார். குமாரன் நொறுங்கினால்தான் அவரை விசுவாசிக்கிற நம்ம பிழை தோங்க முடியும். அதற்காக தான் நம்ம இடத்துல அவர் மரித்ததினால் இப்போ அவர் இடத்துல நம்ம. இதே தான் பியூட்டிஃபுல் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது மகனாக மகளாக மாற்றியிருக்கிறாருங்க. ஆயிரம் தான் இருந்தாலுங்க, இந்த கதையில் வர அந்த தம்பி மாதிரி இயேசு கிறிஸ்துவும் மறித்தே இருந்திருந்தாருனவைங்க, எல்லாம் கிளம்பலாம். இங்கே ஒன்றும் கூட்டம் கூடி இங்கே ஒன்றும் பாடுறக்கும் பாட்டும் கிடையாது, பேசுறதுக்கு பேச்சும் கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது, விசுவாசமும் கிடையாது. எல்லாரும் மாதிரி பிறந்தார், பெரிய காரியம்லாம் சாதிச்சார், பெரிய போதகராக இருந்தார், அப்புறம் என்ன ஆகிட்டார், இறந்து போயிட்டாருங்க அப்படின்னு கதை முடிந்திருந்தா நம்ம கிதி அந்தோ கிதியாக இருந்திருக்கும். ஆனால் ஆனால் மரணமே உன் கூறெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இயேசு கிறிஸ்துவின் கதையை முடித்து விட்டோம் என்று எண்ணினாயோ? சாவுக்கு அதிபதி சாத்தானே சாவாலை வென்று விட்டார் யூதராஜ சிங்கம். சாவின் பயங்கரத்தை ஒழிக்க கெட்ட ஆவியின் வல்லமை அழிக்க இப்பூவின் மீது சபை செழிக்க சத்தவர் மீண்டும் பிழைக்க உயர் நித்திய ஜீவன் அழிக்க தேவ பக்தர் யாவரும் கழிக்க விழுந்தோரை கரை ஏற்ற பாவ தமிழ் மனுகுலத்தை மாற்ற விண்ணுக்கெழுந்து நாம் அவரை போற்ற எழுந்தார் இறைவன் ஜெயமே.
இந்த நம்பிக்கை கிறிஸ்து உயிர் தெழுந்தனால தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. பாவத்திலிருந்து மீட்பும் பாவ மன்னிப்பும் அதற்கு கிறிஸ்து மரிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. ஆனால் இதை அனைத்தையும் நிறைவேற்ற கிறிஸ்து பூமியிலே பிறப்பது மிகவும் 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 அவசியமாக இருந்தது. இதுதான் கிறிஸ்துமஸின் சிறப்பாகும்.